வழங்க இது தொடர்பாக நம்மிடையே பேசுவதற்காக நிர்வாக ஆசிரியர் கார்த்திக செல்வன் நினைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். அதிமுகவுடன் கூட்டணியில் இப்போ தெரிவித்திருக்கிறார்கள், இதை எப்படி பார்க்க வேண்டியிருக்கிறது? முக்கியமான ஒரு அறிவிப்பு தான். அரசியல் ரீதியாக விஜய் யாரோடு என்ன விதமான ஒரு நிலைப்பாட்டை எடுக்க போகிறார் அப்படிங்கறது தொடர்ச்சியா நம்ம செய்தியாளர் செந்தில்ராஜா பல நேரங்களில் தகவலாக நாம சொல்லியிருக்கிறோம். அவருடைய நிலைப்பாடு என்ன, தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிலைப்பாடு என்ன, திரு விஜயனுடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கறதுலாம் பல முறை செய்தியாகவும் செந்தில்ராஜா உள்ளிட்ட நம்முடைய செய்தியாளர்கள் கொடுத்திருக்காங்க. இது ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு அப்படிங்கும் போது இதுக்கு ஒரு பொலிட்டிக்கல் சிக்னிபிகன்ஸ் கூடுதலாக வரதை பார்க்கிறோம். இந்த தாவேக்காவுடைய முதல் மாநாடு தன்னுடைய அரசியல் நிலைப்பாடு என்ன அப்படிங்கறத தெளிவுபடுத்தியிருந்தார் விஜய். கொள்கை ரீதியாக பாஜக எதிரி, அரசியல் ரீதியாக களத்துல திமுகவை முதன்மை எதிரி அப்படின்னு நிறுத்தியிருந்தாரு. இப்போ அந்த இடத்துல இருந்து அதுக்கு பிறகு அதிமுக குறித்து அவர் ஒரு கருத்தையும் சொல்லாத நிலையில அந்த முதல் மாநாட்டில் அவர் எந்த கருத்தும் சொல்லப்படலை அப்படிங்கிறதும், பொதுவாகவே அதிமுக தரப்பிலிருந்து எந்த கருத்தும் வராத நிலையில தொடர்ச்சியாக பல்வேறு யூகங்கள் வியூகங்கள் எல்லாம் சொல்லப்பட்டு வந்தது. அந்த அடிப்படையில தான் இப்போ சமீபத்தில் அதிமுகவோடு கூட்டணி ஏற்படலாம் என்கிற ஒரு செய்தி தினசரி பத்திரிகையில வந்ததை தான் இன்றைக்கு அவங்க மறுத்திருக்கிறாங்க. முதல்ல அந்த அறிக்கையை நம்ம வந்து நேயர்களுக்கு கொடுத்துடலாம், அதன் பிறகு அது மீதான பார்வைகளையும் நம்ம கொடுக்கலாம். அதுபோல பத்திரிகையாளர்கள் மற்றவர்களுடைய கருத்து என்னங்கிறதையும் நம்ம பார்க்க முடியும். ஏன்னா புதிதாக ஒரு களத்துக்கு வரக்கூடியவர், 2026 ஏற்கனவே இருக்கிற களத்திலிருந்து தமிழ்நாடு தேர்தல் களம் மாறுவதற்கான அடிப்படை காரணமாக விஜயனுடைய வருகை என்பது இருக்கும். 2006 எப்படி விஜயகாந்தனுடைய வருகை வந்து அங்க களத்தை மாற்றியதோ, அதே போல 2026 விஜய் வருகிறாராங்கிற எதிர்பார்ப்போடு இருக்கும்போது தான் அவருடைய அரசியல் நிலைப்பாடு என்ன, அவர் எந்த கட்சியோடு கூட்டணி வைப்பார், அல்லது ஏன்னா அவர் அன்றைக்கே முதல் மாநாட்டிலேயே மற்றவர்கள் மற்ற கட்சிகள் செய்யாத ஒன்றை செய்தார். எல்லாருமே கட்சி தொடங்கும் போது முதல்ல அவங்க அறிவிக்கிறது ஆட்சி அமைப்போம், ஆட்சியை பிடிப்போம் அப்படிங்கிற இடத்தை தான் அறிவிப்பாங்க. ஆனால் முதல் மாநாட்டிலேயே கூட்டணிக்கு தயார் என்கிற விதமான ஒரு கருத்தை அவர் வெளிப்படுத்தியிருந்தார். ஒரு அணுகுண்டு வீச போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட்டணி பாம் என்பதை தான் அவர் குறிப்பிட்டிருந்தார். இப்போ கூட்டணி ஆட்சிக்கு தயார் என்பதாக ஒரு கருத்தையும் அவர் முன் வச்சிருந்தார். அது ஒரு பெரிய அரசியல் விவாதமாகலாம் மாறிய நிலையில தான். அப்ப அவர் யாரோடெல்லாம் கூட்டணி வைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்தது. அந்த கேள்வியின் அடிப்படையில பல கருத்து பரிமாற்றங்கள் வரக்கூடியதை பார்க்கிறோம். அதுலதான் இவங்க சொல்றாங்க, 2026 சட்டமன்ற தேர்தலில் ஆட்சி மாற்றத்திற்கான முதன்மை சக்தியாக ஒட்டுமொத்த தமிழக மக்களின் ஏகோபித்த வரவேற்பையும் ஆதரவையும் பெற்று மக்கள் மத்தியில் தமிழக வெற்றி கழகம் அடைந்து வரும் எழுச்சியை இப்ப முதன்மை சக்தின்னு அவர் முன்னிறுத்துவதன் மூலமாக வேறு ஒரு தலைமையை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்கிற கருத்தை சொல்கிறார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இதுல வருது. அடிப்படை ஆதாரமற்ற தகவல்களை கொண்டு அஇஅதிமுகவுடன் தமிழக வெற்றி கழகம் கூட்டணி என்று தொடர்புபடுத்தி பிரதான நாளிதழ் ஒன்று தமிழ் நாளிதழ் ஒன்றுக்கு உண்மைக்கு முற்றிலும் புறம்பான தகவல்களை கொண்டு நேற்று தலைப்புச் செய்தி வெளியிட்டுள்ளது. இந்த செய்தி முற்றிலும் தவறானது, ஆதாரமோ அடிப்படையோ அற்றது அப்படிங்கிறத ஒரு ஸ்ட்ராங்காக வந்து டினை பண்றாங்க. ஊடகங்கள் மற்றும் சமூக ஊடகங்கள் வாயிலாக அரசியல் விமர்சகர்கள் என்கிற போர்வையில் உள்நோக்கத்தோடு தான் தோண்டித்தனமாக சில தெரிவிக்கும் பொய்யான கருத்துக்களின் அடிப்படையில் தமிழக வெற்றி கழகத்தை தொடர்புபடுத்தி பரப்பப்படும் இது போன்ற உண்மைக்கு மாறான பொய்ச் செய்திகளை தமிழக மக்கள் புறக்கணித்து விடுவார்கள் என்பதை இத்தகைய பொய்யான செய்திகளுக்கு உள்நோக்கத்தோடு பரப்பவர்களுக்கு நினைவூட்டுகிறேன் அப்படிங்கிறாங்க. பொதுவான அரசியல் களத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பார்வை முன்வைக்கப்படும். ஏன்னா இன்னொரு 16 இருக்கக்கூடிய சூழல்ல ஒவ்வொரு கட்சியும் சொல்லக்கூடிய கருத்துக்கள், ஒரு தலைவர் பேசக்கூடிய கருத்துக்கள், ஒரு தலைவர் பேசாமல் தவிர்க்கக்கூடிய கருத்துக்கள், பேசாமல் தவிர்க்கக்கூடிய கேள்விகள் அப்படின்னு எல்லாவற்றிலும் அதுக்கான அரசியல் பார்வைகள் இருக்கும். அவங்க எதை நோக்கி செல்கிறார்கள்ங்கிற பார்வை இருக்கும். அப்படியான பார்வைகள் வர்றதையும் இவங்க விமர்சிக்கிறாங்க. தமிழக வெற்றி கழகத்தின் அரசியல் பாதை முழுக்க முழுக்க தமிழக மக்களின் நலனுக்கானது. வெற்றி கொள்கை திருவிழாவில் கழக தலைவர் அவர்கள் ஆற்றிய உரையில் தெரிவித்த நிலைப்பாட்டின் அடிப்படையில் பெரும்பான்மை பலத்தோடு நாட்டு மக்களின் பேராதவரோடு வென்று தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்காக ஒரு நல்லரசு அமைப்பதே தமிழக வெற்றி கழகத்தின் குறிக்கோள். எனவே மக்களை குழப்பும் நோக்கில் தமிழக வெற்றி கழகம் தொடர்பான உண்மைக்கு புறம்பான கருத்துக்களை செய்திகளாக வெளியிடுவதை ஊடகங்கள் தவிர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். கழக தலைவர் ஒப்புதல் பெற்றுன்னு திரு ஆனந்த் பொதுச்செயலாளர் பெயர்ல இந்த அறிக்கை என்பது வந்திருக்கிறது. எனவே இது இதுவும் விஜய் சொல்லல, பொதுச்செயலாளருடைய கருத்தாக வருகிறது. அரசியல் களத்துல நம்ம வந்து அப்படி பொதுவாகவே யாரோடு யார் செல்வார்கள் அப்படிங்கிறதுல பேசும் பொருள் பேசா பொருள் இரண்டையும் வைத்துதான் பார்வைகள் முன்வைக்கப்படும். யாரை கூர்மையாக எதிர்க்கிறாங்க, திமுக எதிர்ப்பு, ஏன்னா ஆட்சி பொறுப்புல திமுக இருக்கிறது, திமுகவை எதிர்த்து தான் நான் வந்து இந்த தேர்தலை சந்திக்க போகிறேன் அப்படின்னு அடிப்படையில் திரு விஜய் சொன்ன பிறகு அவருக்கான வாய்ப்புகள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்பாங்க. ஏன்னா திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கூட்டணி ஆட்சி பற்றி அதுல இருக்கக்கூடிய ஒரு தலைவர் பேசுகிறார், எனவே அவங்க
உங்களுக்கு ஒரு மாற்று கருத்து வருகிறதாங்கிற கேள்விகள்லாம் வந்தபோது திரு திருமாவளவன் அதை உறுதியாக மறுத்தார். நியூஸ் 18 நேர்காணல்லையும் அவர் வந்து இதை ஒரு ஆஃபர் டிமாண்ட் என்பதாக ரெண்டு விஷயத்தை குறிப்பிட்டு கூட பேசினார். அப்புறம் ஆஃபர் கொடுக்கக்கூடிய இடத்துல அதிமுக தான் இருக்குது, விஜய் இல்லை, அந்த அளவுக்கு வரல, ஏன்னா அன்டெஸ்டட் அப்படிங்கிற ஒரு இடத்தையும் முன் வச்சாங்க. இதெல்லாம் ஒரு அரசியல் களத்தில் விமர்சனங்கள் பத்திரிகையாளர்களோ அல்லது அரசியல் விமர்சகர்களோ கட்சிகளும் கூட முக்கியமா பார்ப்பாங்க. அப்போ ஒரு அன்டெஸ்டடா இருக்கக்கூடிய ஒரு கட்சி என்கிற அவர் ஒரு திரைப்படத்தில் ஒரு பெரிய நட்சத்திரம், வெற்றிகரமாக இருக்கக்கூடியவர், ஆனால் அரசியல் களத்தில் அவருடைய வெற்றி என்பது என்னவாக இருக்க போகிறது அப்படிங்கறத பார்ப்பாங்க. அதை பொறுத்துதான் மற்ற கூட்டணிகள் இருக்கக்கூடியதா இருக்கும். தற்போதைய நிலையில நீங்க திமுக கூட்டணி உறுதியாக நாங்கள் இருக்கிறோம்னு அதில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் சொல்றாங்க. திமுக அதன் தலைமையிலான கூட்டணி அப்படின்னு தொடர்ச்சியா மூன்று வெற்றிகளை பெறும்போது அடுத்ததா இருக்கக்கூடிய அதிமுகவும் 26 நாங்கள் ஒரு உறுதியான கூட்டணி அமைக்கிறோம், எங்கள் தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறும் அப்படின்னு திரு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. இன்னொரு பக்கம் பாஜக ஒரு கூட்டணி அப்படிங்கறத சொல்லுது. பாமகவும் கூட்டணி ஆட்சி தான் இருக்கு 26, அதுல பாமக இருக்கும்னு திரு அன்புமணி சொல்றாரு. இப்படி ஒவ்வொரு கட்சி தலைவர்களும் சொல்லக்கூடிய இடத்துல இருந்துதான் அப்ப இந்த என்ன விதமான கூட்டணிகள் அமையுங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். திரு நாம் தமிழர் திரு சீமான் ஏற்கனவே அறிவிச்சிட்டாரு, தனித்துதான் நான் போட்டி அப்படின்ற இடத்தையும் வந்துட்டாரு. கடுமையான விமர்சனத்தையும் திரு விஜய் மீது வச்சார், ஏன்னா அவர் வைக்கக்கூடிய கொள்கைகள்ல எனக்கு முரண் இருக்கிறது, திராவிடம் ஒரு கண் அல்லது தமிழ் தேசியம் ஒரு கண்ணுன்னு சொல்றதெல்லாம் ஏற்புடையதல்ல அப்படிங்கிற இடத்துல இருந்து திரு சீமான் வைக்கக்கூடியதை பார்க்கறோம். அப்ப களம் எப்படி போகுங்கிற இடத்துல இருந்து வரக்கூடிய செய்திகள்ல இப்போதைய நிலையில தாவேக்கால இருந்து அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு அதனுடைய பொதுச்செயலாளர் திரு ஆனந்த் சொல்றதுன்றது அதிமுகவோட கூட்டணி அப்படின்னு வரக்கூடிய செய்திகளை அவங்க மறுக்கிறாங்க, அது உண்மைக்கு மாறானது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்ன வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கறது அடுத்த கேள்விகள் வரும். அதிமுகவோட கூட்டணி இல்லை என்பதை இப்போது சொல்ல வேண்டிய ஒரு இடத்தில் இருக்கிறதா, ஏன்னா அதிமுகவுடைய பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கிட்ட இந்த கேள்விகள் 2-3 முறை எழுப்பப்பட்டிருக்கிறது. அப்படியான சூழல்கள்ல அவர் வந்து அதை திரு விஜய் பற்றிய விமர்சனங்களையோ அல்லது வேற எதுவும் குறிப்பிடப்படல, அதை கடந்துதான் சொல்றார். அவங்க என்ன மாதிரியான அரசியலை முன்னெடுக்கிறாங்க, அப்புறம் கூட்டணிங்கிறது தேர்தல் நேரத்தில் முடிவு செய்யக்கூடியது அப்படின்றாங்க. ஆனாலும் அதில் இருக்கக்கூடிய இரண்டாவது கட்ட தலைவர்களாக இருக்கக்கூடிய திரு செல்லூர் ராஜு, முன்னாள் அமைச்சர் உள்ளிட்டவர்கள்லாம் விமர்சிக்கக்கூடியதையும் நம்ம பார்க்கிறோம். இது ஒரு பக்கம் போகிறது. திமுக எதிர்ப்பு அப்படிங்கிற இடத்துல இருந்து யார் யார் என்ன விதமான நிலைப்பாட்டை எடுப்பாங்கிற இடத்துல இருந்து தான் சில செய்திகள் வரக்கூடியதை பார்க்கிறோம். ஆனால் இந்த செய்திகள் வந்து இட்டுக்கட்டப்பட்டது அல்லது உண்மைக்கு மாறானது அப்படிங்கிற ஒரு அதிகாரப்பூர்வ ஒரு அறிவிப்பை அறிக்கையை கொடுத்திருக்கிறது தமிழக வெற்றிக் கழகம்ங்கிறது ரொம்ப அரசியலில் உற்று நோக்கக்கூடிய ஒன்று தான். நம்ம மற்ற விருந்தினர்களுடைய கருத்தையும் கூட நீங்கள் கேட்கலாம், அரசியல் பிரமுகர் விமர்சகர்கள் அதே போல பத்திரிகையாளர்கள் கருத்தையும் நம்ம கேட்கலாம். லவண்யா இணைப்பில் வந்து இது குறித்த அரசியல் பார்வைகளை முன்வைத்ததற்கு நன்றி திரு கார்த்திகை செல்வன்.